हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ऑल इन तमिल टिप्स नाम वो इनकी वीडियो पाकपो पाती नम्बर एल्लार वीटलेमें ब्रेड वो अंत ब्रेड वो वे टेस्टियान सवान और स्वीट नम्बर रेडी पड़ला अभी वीडियोस पाकल अद्क चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबूंगूँ बेल मरकाम क्लिक पड़ूंग अं पड़े वीडियोस वो इंब वो एप्ली पाकल वांग अद्क ना वो लिटर अल्प ना पा सारी आर लिटर अल्प पाल ना वो एम वो किणत ऊती ना नम्बर वो सुचिकल नम्बर ना அந்த பால் வந்து 1 லிட்டர் பாலுங்க வந்து 1/2 லிட்டரை விட கம்மியாகணும் அப்படிங்கற அளவுக்கு நம்ம வந்து காச்சிக்கலாம் காச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதோட ஏடு பாத்தீங்கனா அந்த சுத்தி வந்துட்டிருக்கும் காச்ச காச்ச அந்த ஏடு வந்துட்டும் அந்த ஏடு நம்ம வந்து அதுல இருந்து அந்த கிண்ணத்துல இருந்து நம்ம எடுத்து அந்த பால் கூடவே சேர்த்துறணும் அப்படி சேக்கும்போது அது ஒரு திக்னஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் இந்த இது கொதிச்சிட்டு இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா வரதுக்காக ஒரு மூணு பாதாமும் முந்திரி பருப்பு அஞ்சாறு பிஸ்தா பருப்பு ஒரு அஞ்சாறு எடுத்துக்கேன் இத நாம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையை நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் இப்போ நீங்க அதுக்கு அப்புறம் பால் பாத்தீங்கன்னா இருக்கு அது ஏடு வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு அந்த ஏடு வந்து நம்ம அதுக்குள்ள எடுத்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பருப்பு பொடியையும் நம்ம வந்து அதுக்குள்ள சேர்த்து கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு சக்கரை பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இதுவே நமக்கு இனிப்பு அதிகமா தேவைப்பட்டா அதிகமா எடுத்துக்கலாம் கம்மியா தேற போறங்க கம்மியா எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கேன் அதையும் நான் வந்து அது கூடவே சேர்த்துட்டேன் இது கூடவே பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பு நம்ம வந்து நான் பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கறங்க கட் பண்ணி வெச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி முந்திரி பருப்பையும் கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி பிஸ்தா பருப்பு இருந்தா அதையும் நீங்க வந்து பண்ணலாம் நல்லா பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கறங்க எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கறங்க அப்பதான் நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் நான் வந்து பால் கூட சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ஆற வெச்சிரலாம் நம்ம பால் நல்லாவே கொதிக்க வெச்சிட்டோம் கொதிக்க வெச்சிட்டு இந்த பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா ஆற வெச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து பிரெட்ட வந்து ரெடி பண்ணிக்கலாம் பிரெட்டன் எடுத்துட்டு இது வந்து ஒரு மூடி தான் அந்த மூடியில வந்து நான் வந்து எடுத்துக்கேன் மூடி எடுத்துட்டு அந்த ஷேப்ப வந்து நான் கட் பண்றேன் அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் போது அது பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா இருக்கும் இல்ல நமக்கு வந்து ஸ்கொயர்ல நம்ம வேணும்னா நம்ம ஸ்கொயர்ல வந்து கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்ல நம்ம விரும்பறோமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து ரவுண்ட்ல நான் வந்து கட் பண்ணிருக்கேன் இத வந்து நம்ம எல்லாமே ஒரு 5-6 பிரெட் எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தோசைக்கல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சொட்டு நெய் நம்ம வந்து அதுக்குள்ள சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி பாத்துக்காதீங்க அந்த துணி வச்சு நீங்க ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்பதான் எல்லா பக்கமும் அந்த நெய் வந்து போய் சேரும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டை வந்து நம்ம அது கூடவே வச்சிரலாம் இப்போ பிரெட்டை வச்சிட்டு அது நம்ம நல்லா பொன்னிறமா வரணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்திருந்தா போதுமானது அது திருப்பி விட்டுலாம் ஒரு பக்கம் வந்த மாதிரி இன்னொரு பக்கம் வர்றதுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே ரோஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் அந்தளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல பொன்னிறமா இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இருந்தால் போதுமானது இந்த ரெண்டு பாருங்களேன் ஓரளவுக்கு ஒயிட் கலர் மாதிரியே இருக்குது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமே நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கம் நீங்கள் கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ்ஸு அந்த ஹார்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பால் பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து மாற்றிடலாம் பாருங்கள் அந்த பிளேட்டில் வந்து நம்ம அந்த பாலை வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 5-6 ஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பிரெட்டையும் நம்ம வந்து அது கூடவே நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து பால் ஊற்றிட்டு அது மேலே நம்ம பிரெட்டையும் நம்ம வச்சிடலாம் இப்போ எல்லா பக்கமும் அந்த பிரெட் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பால் இருக்க மாதிரி நம்ம அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பால் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு இருக்குது பார்த்திங்களா முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் நான் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுக்கிறக்காண்டி நம்ம பார்க்க ஒரு லுக்காக இருக்கிறாண்டி மேலே நம்ம தெளிச்சுக்கலாம் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து இது மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சா என்னோடய சேனலாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் Thank you for watching.